புத்திசாலி பெண் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க அதை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓர் ஊரில் பெண் ஒருத்தி இருந்தாள் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன அவள் கணவன் வணிகத்திற்காக வெளியூர் சென்றிருந்தான் பல நாட்களுக்கு பிறகு அவனிடமிருந்து கடிதம் வந்தது நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள் நாம் வளமாக வாழலாம் என்று அதில் எழுதியிருந்தது தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறினாள் அவள் வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு புறப்பட்டாள் அடர்ந்து காட்டு வழியாக வண்டி சென்று கொண்டிருந்தது ஆபத்து வரப்போவதை மாடுகள் உணர்ந்தன கயிற்றை அறுத்து கொண்டு ஓட்டம் பிடித்தன ஐயோ என்ன செய்வேன் நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கி கொண்டேனே இங்கே புலி பலரை அடித்து கொன்றதாக கேள்விப்பட்டுள்ளேனே என்று நடுங்கினாள் அவள் அருகில் இருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்தாள் அவள் சிறிது தூரத்தால் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்தது இதை பார்த்த அவள் அதனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தாள் நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது இரண்டு குழந்தைகளின் தொடையிலும் கிள்ளினாள் இருவரும் காடே அலரும்படி அளத் தொடங்கினார்கள் குழந்தைகளே அழாதீர்கள் நான் என்ன செய்வேன் இப்படி நீங்கள் அடம் பிடிப்பது சிறிதும் நல்லதல்ல நேற்றுதான் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கொரு புலி பிடித்து கொடுத்தேன் இன்றும் அதே போல ஆளுக்கொரு புலி என்கிறீர்களே இந்த காட்டில் புலியை நான் எங்கே தேடுவேன் எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கொரு புலியை தருகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள் இதை கேட்ட புலி நடுங்கியது நல்ல வேலை அருகில் செல்லாமல் இருந்தேன் இந்நேரம் நம்மை பிடித்து கொன்றிருப்பாள் இனி இங்கே இருப்பது நல்லதல்ல எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்தது அந்த புலி ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது தன் திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தால் அவள் பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி காட்டுக்கு அரசே ஏன் இப்படி அஞ்சு ஓடுகிறீர்கள் உங்களை விட வலிமை வாய்ந்தது சிங்கம்தான் நம் காட்டில் சிங்கம் ஏதும் இல்லை என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது நரி நரியே நம் காட்டுக்கு ஒரு அறைக்கு வந்துள்ளாள் இரண்டு குழந்தைகள் அவளிடம் உள்ளன அந்த குழந்தைகள் உண்ண நாள்தோறும் ஆளுக்கு புலியை தருகிறாளாம் இப்படி அவளே சொல்வதை என் காதால் கேட்டேன் அதனால் தான் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்தேன் என்றது புலி இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை புலியாரே கேவலம் ஒரு பெண்ணிற்கு பயந்தா ஓடுகிறீர் அவள் உங்களை ஏமாற்றியிருக்கிறாள் எங்காவது மனித குழந்தைகள் புலியைத் தின்னுமா வாருங்கள் நாம் அங்கே செல்வோம் அவளையும் குழந்தைகளையும் கொன்று தின்போம் என்றது நரி அந்த குழந்தைகளின் கத்தலை நீ கேட்டிருந்தால் இப்படி பேச மாட்டாய் அந்த அறக்கையின் குரல் இன்னும் என் காதில் கேட்கிறது நான் அங்கு வரமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னது புலி அவள் சாதாரண பெண்தான் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதற்காக உங்கள் வாளையும் என் வாளையும் சேர்த்து முடிச்சு போடுவோம் பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நம் இருவர் பசியும் தீர்ந்து விடும் என்றது நரி தயக்கத்துடன் உப்பு கொண்டது புலி இருவர் வாளும் சேர்த்து இருக்க கட்டப்பட்டன நரி முன்னால் நடந்தது புலி தயங்கி தயங்கி பின்னால் வந்தது மரத்தில் இருந்த அவள் நரியும் புலியும் வருவதை பார்த்தாள் இரண்டின் வாளும் ஒன்றாக கட்டப்பட்டிருந்தது அவளின் கண்களுக்குத் தெரிந்தது என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தால் அவள் கோபமான குரலில் நரியே நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என் குழந்தைகள் பசியால் அழுகின்றன ஆளுக்கு ஒரு புலி வேண்டும் என்றேன் இரண்டு புலிகளை இழுத்து வருவதாக சொல்லிவிட்டு சென்றாய் இப்பொழுது ஒரே ஒரு புலியுடன் வருகிறாய் எங்களை ஏமாற்றவா நினைக்கிறாய் புலியுடன் உன்னையும் கொன்று தின்கிறேன் என்று கத்தினாள் இதை கேட்ட புலி நடுங்கியது இந்த நரிக்குத்தான் எவ்வளவு தந்திரம் நம்மை ஏமாற்றி தன் வாளோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறதே நாம் எப்படி பிழைப்பது ஓட்டம் பிடிப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்தது புலி அவ்வளவுதான் வாளில் கட்டப்பட்டிருந்த நரியை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடத் தொடங்கியது நரியோ புலியாரே அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறாள் ஓடாதீர்கள் என்று கத்தியது உன் சூழ்ச்சி எனக்கு புரிந்துவிட்டது என்னை கொல்ல திட்டம் பூட்டாயா இனி உன் பேச்சை கேட்டு ஏமாறமாட்டேன் என்று வேகமாக ஓடத் தொடங்கியது புலி வாளில் கட்டப்பட்டிருந்த நரி பாறை மரம் முள் செடி போன்றவற்றில் மோதியது படுகாயம் அடைந்தது அது புலியோ எதை பற்றியும் சிந்திக்காமல் நரியை இழுத்து கொண்டு ஓடியது வழியில் நரியின் வால் அருந்தது மயக்கம் அடைந்த நரி அங்கேயே விழுந்தது புலி எங்கோ ஓடி மறைந்தது பிறகு அந்த பெண் தன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவனின் உரை அடைந்தாள் இந்த கதை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்